எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஜினி ஹிதுவா. நான் இன்றைக்கு கருவாடும் கத்தரிக்காயும் போட்டு ஒரு நல்ல ஒரு கறி தான் செய்து காட்ட போறேன். வாங்கோ எப்படி செய்வது என்னென்னு தேவையென்று பார்ப்போம். பார்த்தீங்களாடா, இப்போ இந்த கருவாட்டு கறிக்கு இதில் 300 கிராம் கத்தரிக்காய் எடுத்து வெட்டி கழுவி வச்சிருக்கேன். இதுக்குள்ளே மீறலாம் கொஞ்சம் உப்புத்தூள் போட்டிருக்கணும். ஏனெண்டா இந்த கத்தரிக்காய் கறக்காமல் இருக்கிறதுக்காக. இதில் 200 கிராம் கருவாடு எடுத்து வடிவாக கழுவி வச்சிருக்கேன். சுடு தண்ணியில் நல்லா ஊற போடணும். ஊற போட்டு கழுவி வச்சிருக்கேன். இதில் தேவையான அளவு கறித்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு எண்ணெய், 200 கிராம் தக்காளி பழம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன், 180 கிராம் வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். இதில் தேவையான அளவு புளி கரைச்சி வச்சிருக்கிறேன். இதில் வெந்தயம், கடுகு, பெருஞ்சீரகம், இதில் தேவையான அளவு கறிவேப்பிலை, 30 கிராம் வெள்ளைப்பூண்டு, 6 பச்சை மிளகாய் எடுத்து விட்டு வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் நிறைய போட்டால் தான் கறி வந்து நல்லா இருக்கும். வாங்க இனி எப்படி செய்யணும்னு பார்ப்போம். சட்டி வச்சாச்சு. இது இப்போ இதுக்குள்ள நான் வந்து கடுகு, பெருஞ்சீரகம், வெந்தயத்தை போடுறேன். இதில் அரைவாசி பச்சை மிளகாய்த்தான் நான் போட போகிறேன். இப்போ உள்ளியை போடுறேன். கருவேப்பிலையும் அரைவாசியை தான் இப்போ போடுறேன். வதங்கட்டும். வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் வதங்கிருக்குது. இப்போ இதுக்குள்ள வெங்காயத்தை போடுறேன். கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டுது. இப்போ இந்த நேரத்தில் இது கத்தரிக்காயை போட போகிறேன். இதுக்கு இப்போ உப்புண்டும் போடக்கூடாது, இல்லைன்னு சொன்னால் நான் இதுக்கு இல்லை. கத்தரிக்காய்க்குலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு புரட்டி வைக்கிறேன். அதோட கருவாடும் வந்து உப்புத்தன்மையான கருவாடு முன்னாடி கருவாடெல்லாம் போட்டு கடைசியில் தான் உப்பை பார்த்து போட வேணும். இப்போ கொஞ்சம் கத்தரிக்காய் வதங்கட்டும். பார்ப்போம். இப்போ கத்தரிக்காய் வதங்கிட்டு இதுக்குள்ளே இப்போ நான் தூளை போட போகிறேன். அளவான தூளை போட்டுட்டு தக்காளி பழத்தையும் நான் போட போகிறேன். பார்த்து போடுவேன். தக்காளி பழத்தை இப்போ போடுறேன். கொஞ்சம் அடுப்பை இப்போ குறைச்சி விடுறேன். இந்த தூள் போடக்க இந்த பண்டு எரிஞ்சிடும். அடுப்பை குறைச்சு பாருங்க. இப்போ தக்காளி பழத்தில் இருக்கிற தண்ணியை தான் கொஞ்சம் வதங்கி கொண்டிருக்கு, எரியே இல்லை. இதுக்குள்ள நான் இப்போ கொஞ்சம் தண்ணி விட போகிறேன். உங்களுக்கு தண்ணி குழம்பாக வேணும்னு சொன்னால் உங்களோட குழம்பு கேட்ட மாதிரி தண்ணியை விடுங்கோ. தண்ணி குழம்பு இல்லாமல் உங்களுக்கு வத்தலாக வேணும்னு சொன்னால் தண்ணியை பார்த்து கணக்காக விடுங்கோ. நான் இப்போ ஓரளவு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ பார்த்து விட போகிறேன். தண்ணியை கொஞ்சம் குழம்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ நான் அடுப்பை கூட்டி விடுறேன்.
கத்தரிக்காய் பெருசாக வெட்டி போட்டால் தான் கரையாமல் இருக்கும். இப்போ நான் இந்த கருவாட்டுக்குள்ள இந்த மஞ்சள் தூளை இதுக்குள்ள போட்டு வைக்க போகிறேன். கருவாடு இந்த மணக்காத நெல்லாக இருக்கும், கொஞ்சம் பிரட்டி விடுறேன். இருக்கட்டும். இப்போ இந்த கறி வெந்தயம் தூள் வந்து வெக்க போகணும், அதை மூடி விட போகணும். இப்போ பாப்போம் கறியை எப்படி இருக்கு. இதுக்குள்ள நான் இப்ப எடுத்து வச்ச புளிய விடுறேன். இதுல கொஞ்சம் தண்ணியும் நான் விட போறேன், கறி கொஞ்சம் குழம்பாகணும் முன்னாடி தண்ணியை விடுறதுக்குள்ள. தண்ணி விட போறேன். கொதிச்ச உடனே இந்த கருவாட்டை போடலாம். இனி கொதிக்கட்டும், முறுக்க மூடி விடுவோம். பாப்பா இப்ப குழம்பு எப்படி இருக்கு. கொதிக்குது. இதுக்கு இப்ப கருவாட்டை போட போறேன். இது கருவாடை வடவா குதிச்சு கத்தரிக்காய் குழம்போட சேர்ந்தாதான் உப்பு பார்த்து போடலாம். இந்த நேரத்தில் நான் இந்த வச்சிருந்த மிச்ச பச்சை மிளகாயையும் இதுக்குள்ள போடுறேன். இந்த கறிவேப்பிலையையும் நான் கொஞ்சம் ரெண்டாக பிச்சு போட்டு தான் போட போகிறேன். இந்த தான் வாசமாக இருக்கும். கலக்கி போட்டு நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் அடுப்பை குறைச்சி போட்டு தான் மூடி விட போகிறேன். ஏனெண்டா பிறகு கத்தரிக்காய் பிறகு நல்லா கரைஞ்சி போடும். குதிச்சா அப்புறம் உப்பு புளியை பார்ப்போம். இப்போ பார்ப்போம் கருவாட்டு கறி இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் உப்பு பார்க்க போகிறேன் என்ன மாதிரி பார்ப்போம். ஒரு கொஞ்சம் உப்பு போடுறேன், கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. ஒரு கொஞ்சம் உப்பு தான் போடுறேன். ஏன்னா கருவாடு வந்து உப்புள்ள கருவாடு நாடி கறி பிறகு கொஞ்சம் நேரம் போக போக உப்பு கொஞ்சம் சுவர்ற மாதிரி இருக்கும். நல்லபடியாக இப்போ புளியெல்லாம் கணக்காக இருக்குது. நான் இப்போ கொதிச்ச அப்புறம் ஓவனில் போகிறேன். கொஞ்ச கால பார்ப்போம். இப்போ பார்ப்போம் நம்மளோட கறியை. கரும்பு எண்ணெய் படர்ந்து நல்லா வந்துடுது கறி. நான் உப்பு பார்க்க போகிறேன். திரும்பவும் இருக்கா உப்பு புளி நல்ல உரைப்பு எல்லாம் நல்ல டேஸ்டாக இருக்குது. நான் இப்போ அடுப்பு ஓப்பன் பண்ணுறேன். நல்ல ஒரு கருவாடும் கத்தரிக்காயும் போட்டு ஒரு கறி வச்சாச்சு. நல்ல டேஸ்டாக இருக்குது, வாசமுண்டா அந்த மாதிரி இருக்குது. நீங்களும் இதே மாதிரி இதே அளவில் செய்து பாருங்கோ. செய்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கோ. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட ரஜினி கிருபா. நன்றி, வணக்கம்.